Hello friends, in the video, ayila meena rombave crispy avum tasty avum nalla moru moru nu eppadi fry pandrathu abingiradha da paakaporum. Vaanga eppadi pandrathungiradha paakalam. Ippo na solra indha measurement vechi nama 4 la irundha 5 meena varkalam. First indha maari plate la or 1/2 spoon alavukku manjathool eduthukalam. 2 spoon alavukku molagathool. 1/2 spoon alavukku garam masala. தேவையான அளவு உப்பு இதோட ஒரு லெமனை புளிஞ்சிக்கலாம் இதோட கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து நல்லா இத mix பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்ததா வாஷ் பண்ணி எடுத்து வச்ச மீனை இந்த மாதிரி மேல எல்லாம் கட் பண்ணிட்டு நம்ம இந்த மசாலா அந்த கட் பண்ண இடத்துல எல்லாம் உள்ள போற அளவுக்கு நல்லா தடவி விட்டுறலாம் இதே மாதிரி எல்லா மீன் மேலயும் தடவிட்டு இந்த மீன் எல்லாத்தையும் ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சிரலாம் மீனை நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறமா கடலை மாவு பாத்தீங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் நான் எடுத்துக்கேன் இந்த மாதிரி நல்லா ஜல்லிச்சி 3 ஸ்பூன் கடலை மாவு எடுத்துக்கலாம் இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் அடுத்ததா 2 ஸ்பூன் அளவுக்கு ரவையை சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்து நல்லா mix பண்ணிக்கலாம் இது கூட கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம் அடுத்ததா தோசை கல்லு வச்சி சூடானதும் இந்த மாதிரி மீன் வறுக்கிறதுக்காக நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் அடுத்ததா நாம ஊற வச்ச மீனை இந்த dry மசாலாவோட நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்ததா இத நல்லா இந்த மாதிரி உதறிட்டு நாம சூடான எண்ணெயில போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துறலாம் இதே மாதிரி நம்ம எல்லா மீனியுமே அந்த மசாலால டிப் பண்ணி இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போறோம் இப்ப நல்லா லோ फ्लेம்லயே வெச்சி இந்த மீனை நம்ம நல்லா கிறிஸ்பியா வறுத்துக்கலாம் அவ்வளவுதாங்க ரொம்பவே டேஸ்டியான கிறிஸ்பியான ஐல மீன் வறுவல் ரெடி கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க